சமீபத்தில் தந்திருக்க பேட்டியில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்காரு. பொதுவாக கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சா அதை பற்றி பேசுகிறோம், ஆனால் சாதி ஒழிப்பை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம். சாதி ஒழிப்பு ரொம்பவே மெதுவாக நடக்குது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாப்பாவிற்கு எல்லாம் கொள்ளு பேத்தியே பிறந்தாச்சு. ஆனால் இன்னும் சாதி கலவரங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. தமிழர்களை மட்டும் குத்தம் சொல்றதா நினைக்கக்கூடாது. நகரங்களில் இருப்பவர்கள் கூட சாதியை பற்றி இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு தன்கிட்ட கேட்கறதாகவும், அவர்கள் அனைவரும் பெரிய விடுதிகளில் சாப்பிட்றதுனால சாதியை பற்றி தெரியல, கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தாதான் தட்டில் கூட சாப்பாடு தர மாட்டாங்கிறது தெரியும். அந்த அநியாயத்தை பற்றி பத்திரிகைகள் கூட சுட்டி காட்டுறது கிடையாது. சாதி மாறவில்லை என்பதுதான் நிஜம். சொல்றதுக்கே பயமா இருக்கு. உத்து கவனிச்சிங்கன்னா தேவர் மகன் கதையை எப்படி எழுதியிருக்கணும்? சாதி கலவரம் என்றால் ரெண்டு சாதியை காட்ட வேண்டும் அல்லவா? ஆனால் நான் காட்டவே இல்லை. ரெண்டு சாதிக்கு நடுவில் நடக்கிற கலவரத்தை மையப்படுத்தி தான் நான் கதையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எதற்காக வம்புன்னு தான் கருதுனதுனாலதான் அப்படி அந்த கதையை உருவாக்கலன்னு கமல் அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு.